Please subscribe Sadhguru Sai Creations. என்னோட பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய உணவு முறைகள் சொல்லி தான் இருப்பேன். அந்த விதத்தில் இன்றைக்கி சக்கர நோயாளிகளுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன், என்ன உணவு முறைகள் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு சக்கரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஜூஸஸ்னால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சக்கர அளவு குறையாது. இந்த ஜூஸஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மூணு ஜூஸ் ரெகுலராக வந்து பாருங்கள், எங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த மூணு ஜூஸையும் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அதை வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக் பர்சனாலிட்டிஸ், அதாவது ரொம்ப நாளாக சக்கர நோய் இருக்குங்க, இல்லை சமீப காலமாக தான் எனக்கு சக்கர நோய் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நான் என்னென்ன மாதிரி உணவு முறைகள் கடைப்பிடிக்கணும். என்னோட பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய உணவு முறைகள் சொல்லி தான் இருப்பேன். அந்த விதத்தில் இன்றைக்கி சக்கர நோயாளிகளுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன், என்ன உணவு முறைகள் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணு ஜூஸ் ரெகுலராக வந்து பாருங்கள், எங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த மூணு ஜூஸையும் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அதை வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், டயபெட்டிக் வந்து ரொம்ப நாளாக எனக்கு சக்கரை இருக்குது அப்படின்னாலும், ஏஜை பற்றி கணக்கு இல்லை, என்ன ஏஜ் இருந்தாலும், எவ்வளோ நாளாக சக்கரை இருந்தாலும், எந்த அளவுக்கு சக்கரை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஜூஸஸ்னால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சக்கரை அளவு குறையாது. இந்த ஜூஸஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சரிங்களா, என்னென்ன ஜூஸ் என்னென்ன பண்ணணும்னு அந்தந்த ஜூஸ்களையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், வாரத்தில் மூணு நாள் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த நெல்லிக்காயும் வந்து பாருங்கள் நிறைய பேர் கேட்குறது, நம்ம அரை நெல்லிக்காய் எடுக்கலாமா, காட்டு நெல்லிக்காய் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. மருத்துவ தன்மை அதிகம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்டு நெல்லிக்காய்க்கு தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு நெல்லிக்காய் போதுமானது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி காலையில் ஒரு ரெண்டு காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு மிக்சி கப்பில் போட்டு அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இவ்வளோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து வடிகட்டி, சின்ன இவ்வளவே ஒரு சின்ன டம்ளர், ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி அதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு குடிக்க ஆரம்பிங்க. இப்போ எனக்கு ரொம்ப நாளாக சக்கரங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னிஸ் வந்து குரோனிக் கிட்னி டிசீஸை நோக்கி போகுது, எங்களுக்கு நாங்கள் யூரின் போகும்போது நிறைய நுர வருது, அதனால் யூரியா கிரியேட்டின் யூரிக் ஆசிட்லாம் வந்து ஒன்றுக்கில் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த உப்பு கட் பண்ணிடணும். சரிங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக குடிச்சிட்டு வரணும். சரிங்க, இப்போ இந்த நெல்லிக்காய் இஞ்சி கலந்த ஜூஸ் சொல்லியிருக்கீங்க, இதனால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், சக்கர நோயாளிங்க ஏன் குடிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. எல்லோரும் யூடியூப்பில் வராங்க, ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாமே வந்து மருத்துவ ரீதியாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஞ்ஞான ரீதியாக, சயின்டிஃபிக்காக அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து நான் சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறேன், மெடிக்கல் ரீசன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் வந்து பாருங்கள் ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி, அதாவது அதிக அளவில் வைட்டமின் சி இருக்கிற ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு நெல்லிக்காய் தான். அதிக அளவில், கிவியை விட அதிக அளவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெண்டு காட்டு நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் சி, ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு உடலுக்கு தேவையான வைட்டமின் சி போதுமான அளவு கிடச்சிடும். சரி, இப்போ இந்த வைட்டமின் சி நாங்கள் ஏன் எடுக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்கள் விட்டமின் சி அப்படின்றது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுக்கு நோய் ஆற்றலை தடுக்கும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பாதுகாத்துக்கும். இப்போ சக்கர நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, நிறைய வந்து இப்போ 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் யாரோ 2 பேர் ஹச்சன்னு தும்புறாங்க, 2 பேருக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னாகுன்னா டயபெட்டிக்னால பாடி வந்து ரொம்ப வீக்காகிடும். ஃபஸ்ட்டு விஷயம், பெரும்பாலும் சக்கர நோயாளிகள் வந்து பாருங்கள் அவங்களோட சக்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுன்றது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா, ஆரம்பிப்பாங்க ரொம்ப க்யூரியாசிட்டியாக, நான் உணவு முறையிலே கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் ஆரம்பித்து நடுவில் கப்புன்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இன்னொன்று வந்து பாருங்கள், உணவை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுனாலும் நம்ம அதிகப்படியான மன உளைச்சலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் லெவலை அதிகமாக்க தான் செய்யும். சரிங்களா,
அப்போ இவங்களுக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பாற்றல் ஜாஸ்தி வரும். அதனால் பல தொத்துக்கிருமிகள்லேருந்து அவங்க காப்பாற்றப்படுவாங்க. அதே மாதிரி இஞ்சி ஏன் சொல்கிறோம், இஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்குது. இந்த சக்கர நோயாளிகளுக்கே வந்து பாருங்கள், நரம்பு ரணம் ஆகிடும், நியூரைட்டிஸ், அந்த டயபெட்டிக் நியூரைட்டிஸ்னே சொல்லுவாங்க. அந்த நரம்பு ரணமாகி பாதத்தில் சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, கை சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, கப்ப கப்ப கப்பன்னு எரிச்சல் வர்றது, இதெல்லாமே இருக்குங்க. அப்போ இந்த நெல்லிக்காயும் இஞ்சும் கலந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோய் வர்றது பெருமளவு தடுக்கும். சக்கரை ஒரு நோயே போதுங்க, இன்னும் வேறு என்னத்துக்கு நிறைய நோயெல்லாம். அப்போயே அதே மாதிரி பாருங்கள், இந்த இஞ்சி கலந்து எடுக்கிறதுனால நரம்புகள் பலப்படும். அதனால் நரம்பில் இன்ஃப்ளமேஷன், ரணம், நியூரைட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நியூரைட்டிஸ் வராமல் தடுக்கப்படும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜூஸ்க்கு பின்னாடி இருக்க மெடிக்கல் ரீசன் நான் சொல்லிட்டேன். சரி, ரெண்டாவது ஜூஸ் என்ன அதுன்னா, அந்த ஜூஸும் வாரத்தில் மூணு நாள் எடுக்கணும். இது பார்த்துட்டு இருக்கோங்க, நிறைய பேர் கேட்பீங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லது தானே மேடம் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து டெய்லியே குடிக்கலாமா? இல்லை, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது மருந்து இல்லைனாலும் இது அத்தனையிலையும் மருத்துவ தன்மைகள் அப்படின்றது ஜாஸ்தி இருக்க தான் செய்யுது. அப்போ டெய்லி குடிக்கும்போது நல்லதே இருந்தாலும் டெய்லி குடிக்கும்போது அது என்ன ஆகும், நம்மளுக்கு டம்ப் ஆகிடும். அதனால் வேண்டாம், வாரத்தில் மூணு நாள் அந்த ஜூஸ். சரிங்களா? வாரத்தில் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த க்ரீன் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரீன் ஸ்மூத்தி அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பசலக்கீரை வந்து நிறைய பேருக்கு தெரியும். பசலக்கீரை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பசலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறையலாம் எடுக்கணும்னு இல்லைங்க. இப்போ ஸ்மூத்தின்னா நல்லா இவ்வளோ கீரை எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் மோர் போட்டு குடிப்பாங்க ஸ்மூத்தி. அது வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம அவ்வளோலாம் எடுக்க முடியாது, நம்மளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பொடி பசலக்கீரை எடுத்துக்கோங்க, சின்ன மிக்சி கப்பில் போட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லும் மோர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து, இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு மோர் ஒத்துக்காது மேடம், ஈராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி போட்டுக்கோங்க, நல்லா அடிச்சு அதை வடிகட்டினாலும் குடிக்கலாம், அப்படின்னாலும் குடிக்கலாம். நார் சத்து நிறைய தேவை எங்களுக்கு, மலச்சிக்கல் நிறைய இருக்குது அப்படின்னா அப்படியே குடிங்க, நார் சத்து நிறைய கிடைக்கும். இல்லைங்க எங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி ஒமட்டுது அப்படின்னா அதை நல்லா புழிஞ்சு அதை ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டு ரெகுலராக வாரத்தில் மூணு நாள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது குடிங்க. இது குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசலக்கீரை வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இட்ஸ் எ சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பசலக்கீரையில் வந்து பாருங்கள் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குங்க, நிறைய சத்து இருக்குது. அப்போ அதை சாப்பிடும்போது நிறைய நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படும். எல்லா நியூட்ரியன்ஸும் பொதுவாக வந்து பாருங்கள், பேஷண்ட்ஸ்கிட்ட எந்த தொந்தரவாக இருந்தாலும் நான் மூணு ஃபுட் வந்து ரெகுலராக எடுக்க சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம். வாழைப்பழத்தில் வந்து பாருங்கள் எல்லா சத்தும் கொஞ்சம் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கீரை, எல்லா சத்தும் கொஞ்சம் இருக்குது. மூணாவது முட்டை, ஓகேங்களா, எசென்ஷியல் அமினோ அசிட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையை எடுக்கும்போது எல்லா சத்தும் ரெகுலர் பேசிஸில் வாரத்தில் மூணு நாள் எடுக்கும்போது முதல்ல ரத்தம் நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லா மேம்படும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், நிறைய நோய் வராமல் பாதுகாக்க முடியும். குட்டி குட்டி சத்தெல்லாம் கூட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிம்பாங்க, சிறு சத்துகள், அதெல்லாம் நிறைய இருக்குது கீரை, பசலக்கீரை. அதனால தான் அதை சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொன்னாங்க, ஓகேங்களா. இது ரெண்டாவது ஜூஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூணாவது ஒரு ஜூஸ் சொல்லுவோம், ஓகேங்களா. அந்த மூணாவது ஜூஸ் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது வெஜிடபிள் ஜூஸுங்க. இப்போ இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 மணிக்கு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இல்லை ஒரு சிலர் வந்து பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு பெருசாக சாப்பிட பிடிக்காதுங்க அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, காலையில் வெஜிடபிள் சாலடு இந்த ஜூஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு மூணாவது ஜூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக்கும்பர், வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளரிக்காய், கேரட்டு, பொமிகிரானேட், அதாவது மாதுளம் பழம் ஜூஸ். இந்த வெள்ளரிக்காய் வந்து பாருங்கள் நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நார் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, கேலோரிஸ் கம்மி, இவங்களுக்கு வயிறும் திம்முன்னு இருக்கும், நிறைய பசியும் எடுக்காது. பொதுவாக டயபெட்டிக் வந்து சுகர் லெவல் அதிகமாகும் போது நிறைய வந்து பசி எடுக்கும், குழப்பசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரத்து உண்டு. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க, தோல் செவிட்டு இல்லை தோலோடு கூட கசப்பு எடுத்துகிட்டு போட்டுருங்க, கால் மாதுளம் பழம் போட்டுக்கோங்க, சரிங்களா. சின்ன கேரட்டில் ஒரு அரை கேரட். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க, நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ஏன் மேடம் மாதுளம் பழம் சாப்பிட்லாமா, கேரட் சாப்பிட்லாமா, கால் மாதுளம் பழம், அரை கேரட், இதை போட்டு குடிக்கும்போது வெள்ளரிக்காய் தான் அங்கே பெருசாக இருக்குது, பெரிய வெள்ளரிக்காய் ஒன்று. இதை நம்ம ரெகுலராக குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் சாலட் எடுத்துக்கோங்க, சரிங்களா. மார்னிங் வந்து வெஜிடபிள் சாலடு, வெஜிடபிள் சாலடோடு இதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 4 பிரெட் ஸ்லைஸு, அந்த ஹோல் வீட் பிரெட், ஓகேங்களா, அதை எடுத்துக்கோங்க. பீனட் பட்டர் இல்லை எதுனாலும் உங்களுக்கு பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. இல்லை இட்லி தோசை சாப்பிட்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 இட்லி எடுத்துக்கோங்க, இந்த வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. 2 சப்பாத்தி, ஒரு வெஜிடபிள் ஜூஸு, இல்லைனா வந்து பாருங்கள் 1 கப்பு பொங்கல், ஒரு வெஜிடபிள் ஜூஸ். இந்த வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து
பார்த்தீங்கன்னாங்க பாடி பில்டிங் ஃபுட்டு, எனர்ஜி கிவிங் ஃபுட்டு, ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படிம்பாங்க. எனர்ஜி கிவிங் ஃபுட்டு தான் நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது பாடி பில்டிங் ஃபுட்டு அப்படின்னா புரதங்கள். ப்ரொடெக்டிவ் ஃபுட் நம்ம உடலை காப்பாற்றுற உணவுகள் எது அப்படின்னா பழமும் காய்கறிகள் தான். பழம் உங்களால் நிறைய சாப்பிட முடியாது இல்லையா, அப்போ காய்கறி ஜூஸில் கொஞ்சமாக மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் எண்ணற்ற பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது, பட் இருந்தாலும் அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப வந்து வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ இந்த மூணு ஜூஸை நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது நிறைய நோயிலேருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.